கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புமிக்கவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகட்டும் என்று தென்னிந்து திருச்சபை குமரி பேராயும் மாத்தாண்டம் சேகர திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி கொள்கிறோம். இந்த மாலை தொழுகைக்கு ஆரம்பத்திற்காக நம் அனைவரும் அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாயிருந்து எல்லா நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பக்குவப்படுத்தி எங்களை பராமரித்து பாதுகாத்து வருகின்ற அன்பு மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்கள் வாழ்நாளில் அமைதலாய் தந்திருக்கின்ற இந்த நல்ல புதன்கிழமை மாலை வேளைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவருடைய பேர் அருளினாலே காலை முதல் இம்மட்டுமாய் நாங்கள் பத்திரப்படுத்தப்படவும் என் வாழ்வின் நிலைகளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும் எங்கள் ஆண்டவர் தந்து நடத்தி வருகின்ற அத்தனை ஈவுகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தெய்வமே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய பாதபடியிலே தொலை தொடர்பு ஊடகத்தின் வழியாக இந்த திருத்தொழுகையில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இந்த தொழுகையிலே இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அத்தனை மக்களை ஆண்டவர் ஆசீர்வதி தருளும். தைரியமில்லாத எங்களுக்கு தைரியம் தருவதாகும், விசுவாச பாதையிலே நெறி தவறி போகிற எங்களை பாதையிலே சீர்படுத்துவதாகவும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதாகவும் இந்த மாலை தொழுகை எங்கள் அனைவருக்கும் அமைந்தருள. ஆண்டு உதவி செய்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் இணைந்து 56வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 56, களிப்புடன் கூடுவோம் கர்த்தரை நாம் போற்றுவோம் அவர் தயை என்றைக்கும் தாசரோடு தங்கிடும். ஞான பாடல் எண் 56 நாம் இணைந்து பாடுவோம். மாலை தியானத்திற்கென்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் முதல் 14வது வசனமுடைய படிக்க கேட்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11 முதல் 14 முடிய. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று
விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் என்பவைகளே. படிக்கப்பட வேண்டிய இறை வார்த்தைகள் படிக்கப்பட்டு விட்டாயிற்று. தந்தை மைந்தன் தூயாவுக்கு திருப்புகள் என்னும் உரித்தாக ஆமேன். ஜபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கிருபையினாலே தகவல் தொடர்பு சாதனம் வாயிலாக நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுதும் நம்மை ஒருமுகப்படுத்தி ஆண்டவிடத்தில் வேண்டுவோம். தற்கால சூழலை உணர்வோம். எதிர்கால சூழலுக்காக வேண்டவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே இருக்கின்ற இடத்திலே எங்களோடு இணைந்து தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை கடலாக இருந்து கிருபையாக எங்களை அனுதினம் ஆளுகை செய்கின்ற எங்கள் பரலோக தந்தையே, இப்பொழுதும் உம்முடைய பாதத்தண்டையிலே வந்து நிற்கின்றோம். தற்கால சூழலை நீர் அறிந்திருக்கின்றீர். வாழ்வில் என்ன நடக்குமோ, அடுத்த நிமிடம் எப்படிப்பட்டதோ என்று அல்லலுற்று இருக்கின்ற எங்களுடைய வாழ்வில் உம்முடைய முகத்தை திருப்புவீராக. வாழ்க்கை சூழலில் மிகவும் கடினமான நிலையை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா வைரஸ் என்ற வைரஸானது ஆரம்பித்தது முதல் தொடர்நிலையிலே பல கடினங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றீர் அறிவீர். முதலளவிலே பலவிதமான தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஓரளவு நிலை கொடுத்தீர். ஆனால் இரண்டாவது அறையிலே எங்களை சார்ந்தவர்களும் அன்பர்களும் அநேகர் இந்த உலக வாழ்வு விட்டு சென்று விட்டார்கள். தொடர்ச்சியாக மூன்றாவது அலை துவங்கப் போகிறதாக பல கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆண்டவரே, ஒரு கணம் மனுமக்களாகிய எங்கள் மத்தியிலே உம்முடைய முகத்தை திருப்பி எங்களுக்கு விரோதமாக அலை கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸானது கட்டுக்குள்ளாக வரக்கூடிய வாய்ப்பை இந்தளிப்பீராக. நாங்கள் குறைவுள்ளவர்கள்தான், குற்றம் நிறைந்தவர்கள்தான். தயவாக எங்களுடைய பலவீனங்களையும் எங்களுடைய பாவங்களையும் நீர் பாராதபடி உம் கிருபையினாலே இறங்கி மூன்றாவது அலையானது எழும்பாதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். அரசும் பல்வேறு விதமான இயக்கங்களும் எதிர்கொள்ள பல ஆயத்தங்களை மேற்கொள்கின்றன. என்றாலும் உம் கிருபை இல்லாமல் நாங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உம்முடைய வல்லமை இல்லாமல் அதை மாற்ற முடியாது. ஆகவே ஒரு கணம் இறங்குவீராக. தற்கால நிலையிலே பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல விடுதலை காணத்தக்கதாக துணை செய்யும். ஆண்டவரே, இனியும் பாதிக்காதபடி நீ காத்துக்கொள்வீராக. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பணி செய்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள், இதர பணியாளர்களுக்காக வேண்டி செய்கிறோம். அவருடைய பணிநிலை ஆசுவதையும் வலுவாக அமையட்டும். நல்ல பாதுகாவலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கொரோனா வைரசுடைய பாதிப்பினாலே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கூட்டான நிலையிலும் திருச்சபையிலும் நாட்டிலும் பலவிதமான நிலைகளை நாங்கள் சந்திக்க நீர் அறிவீர். தனிப்பட்ட வருமானம் பின்தங்கி தள்ளப்பட்டுள்ளது. என்ன செய்யலாம் என்று அநேக மக்கள் தடுமாறு நீர் அறிவீர். பொருளாதாரத்தில் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற எங்கள் குடும்பங்கள் அதிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழத்தக்கதாக ஆண்டவர் நீர் துணை செய்வீராக. தனிப்பட்ட நிலையிலும் பொருளாதார நிலை மேன்மையடைத்தக்கதாகும் ஆண்டவர் துணை செய்யும்.
எல்லா குடும்பங்களும் ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல போஜகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பன் துணை செய்ய வேண்டுமென்று வேண்டு செய்கிறோம். உம் கிருபையும் பேரொழின் தன்மையும் நிறைவாக தங்கியிருக்க வேண்டுமென்று நாங்கள் வேண்டு செய்கிறோம். ஆண்டவரே, தொடர்நிலையிலே இதனாலே எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விகள் பாதிக்கப்பட்டிருக்க நீர் அறிவீர். என்றாலும் இது கட்டுக்குள்ளாக வரத்தக்கதாக துணை செய்யும், அதோடு கல்விக்கூடங்கள் திறப்பதற்குற வாய்ப்பையும் நல்குவீராக. எங்களுடைய பிள்ளைகள் கல்வியிலே மிகவும் பின்தங்கி தள்ளப்பட்டிருக்க நீர் அறிவீர். இந்த நிலை மாற்றம் பெறத்தக்கதாக ஆண்டவர் துணை செய்வீராக. குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்ல காரியங்களை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். ஆகவே இது மேம்படைய அடையத்தக்கதாகும். நீர் துணை செய்ய வேண்டும் என்றும் நல்ல காரியங்கள் மேற்கொள்வதற்குரிய தடைகள் மாற்றப்படத்தக்கதாக துணை செய்வீராக. எல்லா குடும்பங்களும் அமைதியும் சந்தோஷமாக அமைகின்ற பாக்கியத்தை இந்தளிப்பீராக. சமூகத்திலும் நல்ல அமைதியான சூழலை ஆண்டவர் ஈந்தளிக்க வேண்டும் என நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். எங்களுடைய நாட்டின் சூழலுக்காக வேண்டி செய்கிறோம். மாநில அரசும் மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. ஆண்டவரே, அந்த நடவடிக்கைகள் நல்பலனாக அமையட்டும். ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு நல் மேம்பாடை அடைகின்ற விதத்தில் அமைய வேண்டும் என்று வேண்டி செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மக்கள் மத்தியிலும் நல்லதொரு சூழலை ஈந்தளிப்பீராக. பய உணர்வுகள் நீங்கி நல்லதொரு நிலைக்கு நேராக வரக்கூடிய வாய்ப்பையும் நல்க வேண்டும் என்று வேண்டி செய்கிறோம். ஆட்சியாளருடைய வாழ்வில் குடந்த செயலாற்றும் ஆண்டவர் அளிக்கின்ற ஞானத்தோடு மிக்தியோடும் ஆட்சி நிலை செய்யத்தக்கதாகும். தற்கால சூழலை ஆண்டவருடைய சிந்தனையின் அடிப்படையில் எதிர்கொள்கின்ற வாக்கியத்தையும் ஆண்டவர் நல்குவீராக. தொடம்ப சிந்தை அனுக்கிரகம் நிறைவாக தங்கியிருக்கத்தக்கதாக ஆண்டவர் துணை செய்ய வேண்டுமென நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சில சந்தர்ப்பங்களில் இயற்கை சீற்றங்களும் எங்களை அலைமோதுகிற நீர் அறிவீர். இந்த சூழல் மத்தியிலும் அதுவும் கட்டுக்குள்ளாக வருகின்ற வாக்கியத்தை ஆண்டவர் நல்குவீராக. தேசத்திலும் எதிர்கொள்கின்ற நிலைகள் மாற்றப்பட்டு நல்ல குறுபைகளை இந்தளிப்பீராக. ஆண்டவுடைய திருப்பணிகளுக்காக வேண்டு செய்கிறார். நல்ல கடவுளை, கொரோனா வைரசுடைய பாதிப்பினாலே திருப்பணிகள் முழுமையாக செய்ய முடியாத தடைக்கற்கள் இருக்கிற நீர் அறிவீர். வெகு சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு பொதுவான நிலையிலே தொழுகைகளை மேற்கொள்ளத்தக்கதாக துணை செய்யும். திருச்சபை வாயிலாக செய்த அனைத்து பணிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருப்பணியாளர்களுக்கும் நல்ல பாதுகாவலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் துணை செய்வீராக. பேராயங்களை நடத்துகின்ற ஆண்டவர் பேராயர் மற்றும் தலைவர்களோடும் குடந்த செயலாற்றும் அவருடைய இணைந்த திட்டங்களாலும் செயல்பாடுகளானது நல்பலனாக அமைகின்ற வாக்கியத்தை ஆண்டவர் ஈந்தளிப்பீராக. எங்கள் தேசத்திலும் இச்சூழலை மத்தியிலும் ஆண்டவரை பற்றி உணர்கின்ற வாக்கியத்தையும் ஈந்தளிக்க வேண்டும் என்றும் சர்வ வல்லமை படைத்த ஒருவர் உண்டு என்பதையும் எல்லா மக்களையும் கண்டுகொள்கின்ற வாக்கியத்தையும் ஆண்டவர் நல்க வேண்டுமென நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய கிருபையும் பேரும் தன்மையும் நிறைவாக தங்கியிருக்க வேண்டுமென நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இப்பொழுதும் இல்லங்களில் இருந்து கொண்டு தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டுகின்ற மக்கள் உண்டு. அவர்களுக்காக வேண்டு செய்கிறோம். அவருடைய தேவைகளெல்லாம் நீர் பூர்த்தி செய்வீராக. அந்த தேவைகள் வாயிலாக நல்ல சம்பூர்ணமான வாழ்வும் வாழத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமென நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க இருக்கின்ற ஆன்மீக மன்னாவுக்காக வேண்டு செய்கிறோம். போதகரோடு குடந்த செயலாற்றும் அவருடைய வார்த்தைகள் உண்மையிலே எங்களுக்கு மனமாற்றத்தையும் ஒரு புதிய திருப்பு முனையும் வாழ்க்கையில் தரக்கூடியதாகும் அமைகின்ற வாய்ப்பையும் ஆண்டவர் நல்குவீராக. ஒன்றிணைந்து எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும் வழிகாட்டும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவில் வேண்டு செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முதலாக நாம் யாவரும் இணைந்து உற்சாகமாக மகிழ்கீதங்களின் 180வது பாடலை பாடுவோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழல் பாடலன் 180. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே ரட்சிக்கும் சிங்கங்களும் ஓராயின் கூட்டங்களும் ரட்சிக்கும் சிங்கங்களும்
முடியாது. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சத்தங்களும் ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சத்தங்களும் கார்மிக இருப்பினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மிக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும் தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும் ஆசையில் ஜபித்திடும் மதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜபித்திடும் மதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே பொல்லானின் போராமைகளும் மறைவான சதி பலவும் பொல்லானின் போராமைகளும் மறைவான சதி பலவும் வல்லோரின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. வல்லோரின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கும் மார்த்தாண்டம் சேகர திருச்சபையின் சார்பிலே அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலம் மிக கொடிய காலமாக இருக்கின்றது. இந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மை அவருடைய வசனங்களினாலே தேற்றி வருகிறதையும் ஆறுதல் தந்து வருகிறதையும் தினந்தோறும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் இன்றைக்கு பாடமாக படிக்க கேட்ட ஒன்று பேதுருடைய புஸ்தகம் 2:11-14 வரையிலே வருகின்ற பேதுரு நமக்கு சொல்கின்ற மூன்று அறிவுரைகளை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆண்டவனுடைய கரங்களிலே தந்திருக்கின்ற திருமறையில் இருக்கின்ற 66 புஸ்தகங்களுக்கும் நல்ல நல்ல பின்னணியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு புஸ்தகமும் எந்த பின்னணியிலே எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்து கொண்டால்தான் அதனுடைய உண்மைகள் நமக்கு தெளிவாக தெரிய வரும்.
இது பேதுரு அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை குறித்து அந்த புஸ்தகத்தினுடைய முதலாவது வசனத்திலேயே நாம் தெரிந்து கொள்ள முடியும். யூதேயாவுக்கு வெளியே, எருசலேமுக்கு வெளியே, ஆசியாவிலே அமைந்திருக்கின்ற ஐந்து நாடுகளிலே வாழுகின்ற யூத கிறிஸ்தவர்களுக்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தீனியா ஆகிய பகுதிகளிலே சிதறிப்போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆதி கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட புஸ்தகம்தான் ஒன்று பேதுருனுடைய புஸ்தகம். இவர்கள் ஏன் எருசலேமை விட்டு இவ்வளவு தூரமாய் போய் தங்கி இருக்கிறார்கள் என்பது நாம் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது நூற்றாண்டிலே யூதர்களுடைய தயவு ரோம தலைவர்களுக்கும் பேரரசருக்கும் தேவைப்பட்டது. அதே போன்று ரோம பேரரசுடைய தயவு யூதர்களுக்கு தேவைப்பட்டது. எனவே யூதர்களும் ரோமர்களும் ஒன்றுக்கொன்று நல்ல முறையிலே பரஸ்பர உறவோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஏரோது ஒரு காரியம் செய்தான். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துக்கு நாம் செல்வோம் என்றால் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். இது யூதருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து மற்ற அப்போஸ்தலர்களை பிடித்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவனை தொடர்ந்து நீரோ மன்னன் ஆட்சிக்கு வந்தார். அவனுக்கு ஆரம்பத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. யூத பிரிவுக்குள்ளாக இருக்கின்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என நினைத்தார். ஆனால் காலம் போக போக கிறிஸ்தவர்களை கவனித்து பார்க்க ஆரம்பித்தான். அவளுடைய விசுவாசம் வித்தியாசமாக இருக்கிறது, அவளுடைய நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கிறது, அவளுடைய செயல்களும் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே அவன் புரிந்து கொண்டான், கிறிஸ்தவர்கள் யூதர்களை விட்டு வித்தியாசமாய் வாழ்கின்றவர்கள். எனவே யூதர்களை பிரீதிப்படுத்த வேண்டும் என்று நீரோ நினைத்ததினாலே கிபி 64வது ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி பயங்கரமான ஒரு காரியத்தை செய்தார். யூதர்கள் அந்த பகுதியில், யூத கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியில் 7 வார்டுகளிலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த 7 வார்டுகளிலேயும் நெருப்பை பற்ற வைத்தான். ஏராளமான குடிசைகள் எரிந்து நாசமாயின. ஏராளமான ஆதி கிறிஸ்தவர்கள் நெருப்பிலே தள்ளப்பட்டு எரித்து கொல்லப்பட்டார்கள். அவருடைய சரீரங்களை அடக்கம் செய்வதற்கு பதிலாய் எரிந்து போன சரீரத்தை, மரித்து போன சரீரங்களை தெருக்களின் ஓரத்திலே கிடத்தி வைத்து விளக்கையும் அல்லது தீப்பந்தத்தையும் அந்த தெரு ஓரத்திலே பற்ற வைத்தார். இதற்கென்னால் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் இவ்விதமான நிகழ்வுதான் நடைபெறப் போகிறது என்று சொல்வதற்காக இரவும் பகலும் அந்த பிணங்களை சாலை ஓரங்களிலே கிடத்தி வைத்தார். இவ்விதமாய் காலம் சென்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இந்த சூழலிலே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தேசத்தை விட்டு, எருசலேமை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த நீரோவை தொடர்ந்து கிபி 70வது ஆண்டிலே தீத்து அல்லது டைட்டஸ் என்று சொல்லக்கூடிய சிற்றரசன் ரோமபுரி ஆட்சிக்கு வந்தான். அவனுக்கும் இதே எண்ணம்தான் இருந்தது. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று கருதினான். எனவே அவனும் இந்த ஆதி கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். எனவே ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எருசலேமில் வாழ முடியாத ஒரு பட்சத்தில் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளுக்கு குடியமர ஆரம்பித்தார்கள். அப்படி சென்றவர்கள் தான் இந்த 5 நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த தேசத்தில் வாழ்கிற போது சந்தோஷமாக இருந்தார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் அதிக துன்பத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறார்கள். அந்த தேசத்தில், எந்த தேசத்தில் குடியமர்ந்தார்களோ அந்த தேசத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாரும் இவர்களில் மேல் பழி சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் இங்கு வந்ததினாலே எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. இவர்கள் இங்கு வந்ததினாலே எங்களுடைய அமைதி குலைந்து போயிற்று. எங்களுடைய தேசம் இவர்களினாலே நிலை குலைந்து போயிருக்கிறது என்று இவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து இவர்கள் மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றார்கள். எனவே இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களுக்கு எழுதுகின்ற போது
நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இந்த தேசங்களிலே குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்நியரும் பரதேசிகளும், அப்படி என்றால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மிக கடுமையானது என்று நான் கருதுகின்றேன். ஒரு மனிதனிடத்தில் நீ அந்நியன், நீ ஒரு பரதேசி என்று சொன்னால் அவனுக்கு அது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும். பேதுரு அப்போஸ்தலன் இந்த புதிய கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் அந்நியர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பரதேசிகள், சொஜேனஸ் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த தேசத்தில், இந்த ஐந்து தேசங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிறீர்கள். உங்களுக்கென்று ஒரு சொந்த நாடு இருக்க போவதில்லை, உங்களுக்கு வீடு சொத்து சுகங்கள் இருக்க போவதில்லை, உங்களுக்கென்று உறவுகள் இருப்பதில்லை, நீங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறவர்கள், உங்களுக்கு நிலையான ஒரு இருப்பிடம் இங்கு இல்லை. எனவே அன்புக்குரிய கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களே, விசுவாசிகளே, உங்களுக்கு வந்திருக்கிற இந்த தீமைகள், இந்த தேசத்திலே குடியிருக்கிற போது உங்களுக்கு வருகின்ற நெருக்கடிகள், நீங்கள் எப்படியோ அப்படியே அவைகளும் கடந்து போகும். எனவே நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறது போல உங்களை வந்து ஒட்டி கொள்ளுகின்ற இந்த துன்பங்கள் எல்லாம் சீக்கிரமாய் உங்களை விட்டு கடந்து போய்விடும். இந்த நாட்களிலே நாம் கொடுமையான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா வைரஸுடைய அச்சுறுத்தல் ஒரு உச்சக்கட்டத்தை சென்று பல குடும்பங்களிலே மரணத்தையும் கண்ணீரையும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பேதுரு என்ன சொல்கிறார், இந்த கடினங்கள், இந்த வேதனைகள் எல்லாம் அது சீக்கிரமாய் உங்களை விட்டு மாறிப்போகும். நீங்கள் கிறிஸ்துவிலே மட்டும் விசுவாசம் வைத்திருந்தால் இந்த உலகத்திலே உங்களுக்கு வருகின்ற பாடுகளும் கஷ்டங்களும் சீக்கிரமாய் மறைந்து போக போகிறது. நீங்கள் சாதாரணமான மக்கள் அல்ல. இந்த பகுதியினுடைய முன்பகுதியை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வெளி தேசங்களிலே குடியிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களை சாதாரணமாக நினைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் நெருக்கடிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அடக்குமுறைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் எப்பக்கம் திரும்பினாலும் உங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் கைவிடப்பட்டவர்களே அல்ல. பேதுரு என்ன சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்தமான ஜனம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are the chosen tribe. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள், ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்று அவர் சொல்கின்றார். பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். நெருக்கடிக்குள்ளாக வாழ்கின்ற நாம், வேதனைக்குள்ளாக வாழ்கின்ற நாம் நம்மை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் ஆண்டவருடைய சொந்த ஜாதியாய், அவருடைய சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இப்படி பிரத்யேகப்படுத்தப்பட்ட இந்த ஜனங்கள் மத்தியிலே பல்வேறு விதமான முரண்பட்ட சிந்தனைகளும் செயல்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. இவர் வாழுகின்ற பகுதிகளிலே அவர் ஒன்றை ஒன்று சண்டை பிடிக்கின்றார்கள், ஒன்றை ஒன்று தகராறு பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஒன்றை ஒன்று கடித்து குதறுகின்ற பகைமை உணர்ச்சி கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்கிறார். இந்த உலகத்திலே நிரந்தரமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அந்த ஆலோசனைகள் மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பேதுரு சொல்கின்ற மூன்று சின்ன குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவர் சொல்கின்ற ஆலோசனை என்ன? முதலாவது ஆலோசனை 11வது வசனத்தில் இருக்கிறது, நீங்கள் மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். இது சாதாரண மாம்ச இச்சை அல்ல. நீங்கள் அதை தெளிவாக பார்க்கின்ற போது ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சையை நீங்கள் மாற்ற வேண்டும். ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சை, இந்த இச்சை தான் எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கிறது என்று பரிசுத்த திருமறை நமக்கு சொல்கிறது. நம்முடைய சரீரங்களிலே
போர் செய்கிற இச்சை இருக்கிறதுனாலே அது என்ன செய்யுமாம், நம்முடைய ஆத்துமாக்களை பாதிக்கும். நம்முடைய ஆத்துமாக்கள் விலையேறப்பற்றது என்று பரிசுத்த திருமறை சொல்கிறது. அடிக்கடி சொல்கின்ற ஒரு காரியம், உன்னுடைய ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா ஒன்று ஆண்டவருக்கு சொந்தமானது. இந்த சரீரம் அழிந்து போகும். இந்த சரீரத்தில் நாம் எதையெல்லாம் அலங்காரமாக வைத்துக் கொள்கிறோமோ எல்லாம் அழிந்து போகும். நம்முடைய சரீரத்தை பிரீதிப்படுத்துவதற்காக நாம் குவித்து வைத்திருக்கிற சொத்துக்கள் அழிந்து போகும். ஆனால் அழியாமல் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவருக்கு திரும்பி போகிறதும் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய ஆத்துமாக்கள் ஒன்றுதான். எனவே நம்முடைய ஆத்துமாக்களை குலைத்து போடுகின்ற, பாதிக்கின்ற நம்முடைய சரீர இச்சைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் தந்திருக்கின்ற அவயவங்கள் இருக்கிறதே, இந்த பேது அதைத்தான் சொல்கிறார். உங்களுடைய அவயவங்களுக்குள்ளாக இருக்கிற போர் செய்கிற இச்சை, நம்முடைய அவயவங்களை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்றால், பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 6:13 நம்முடைய சரீரத்தின் உறுப்புகளை அவயவங்களை அவர் ஆயுதங்கள் என்று சொல்கிறார். ஆயுதங்கள், ஆயுதங்கள் என்று சொன்னால் நமக்கு தெரியும், யுத்தத்திற்காக செல்கின்ற போர் வீரர்கள் தங்களுடைய கரங்களிலே ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த ஆயுதங்கள் எதற்கென்று சொன்னால், என்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் பயன்படுத்துகின்ற ஒரு பலன் என்று சொல்லலாம். நம்முடைய சரீர அவயவங்கள் இப்படிப்பட்ட போர் செய்கின்ற ஆயுதங்களாக இருக்கவே கூடாது, அது ஆபத்தானது. இந்த நாட்களிலே நாம் சாலை ஓரங்களிலே நடப்பதிலே அதிக பயமுள்ளவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சாலை விபத்துக்களை நாம் கண்கூடாக பார்க்கிற போது எதிர்பாராத விதமாய் ஒரு நொடிப்பொழுதிலே நடந்து விடுகிறது எல்லாமே. மரணங்களை பார்க்கிறோம், அவயவங்கள் இழந்து போனவர்களை பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்கிறது? வாகனங்கள் படுவேகமாய் சாலைகளிலே போகிறது. ஒரு காலத்திலே வாகனங்கள் எல்லாம் நம்முடைய சொந்த பலத்தினால் இயக்கப்பட்டது. ஸ்டியரிங் ஆனால் நம்முடைய பலத்தை அதிகமாக பிரயோகிக்க வேண்டும். பிரேக் மிதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமான சக்தியை நாம் செலவழிக்க வேண்டும். இப்போதெல்லாம் அப்படி அல்ல, எளிதாக ஸ்டியரிங் வீலை ஒரு விரல் வைத்து நாம் திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய கால்களை லேசாக வைத்தாலே பிரேக் பிடித்துக் கொள்கிறது. ஆனால் ஏராளமான விபத்துக்கள் சாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் இது நடக்கிறது? வாகனங்களுடைய பிரச்சனையா, அல்லது வாகன ஓட்டிகள் கவனக்குறைவாய் செல்கிறதுனால் ஏற்படுகிற பிரச்சனையா? எதுவானாலும் இப்போது ஆய்விலே விஞ்ஞானிகள் சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், இது டிரைவருடைய கவனக்குறைவும் அல்ல, வாகனத்தில் உள்ள பிரச்சனையும் அல்ல, ஒரு காரியம் இருக்கிறது, ஒன்றை ஒன்று முந்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு போட்டி எண்ணம் ஓட்டுநர்கள் மத்தியில் இருக்கிறது. என்னுடைய வாகனம் அதிக வேகமாக ஓடும், எனவே முன்னால் செல்லுகின்ற வாகனத்தை நான் முந்தி சென்று விட வேண்டும். அது மட்டும்தான் மனதில் இருக்கிறதை ஒழிய பக்கத்திலே பார்க்க வேண்டும் என்றோ, எதிர்த்திசையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான் என்றோ, சாலையிலே மக்கள் போகிறார்கள் என்றோ அந்த கவனம் இல்லாமல் போய்விடுகிறதுனாலே இந்த பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் பேதுரு சொல்கிறார், உங்களுடைய அவயங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் நீங்கள் மற்றவர்களை பாதிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய ஆத்துமாக்களையும் நீங்கள் பாதிக்க இடம் தரவே கூடாது. பரிசுத்த யாக்கோபு யூதேயாவுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருந்த ஆதி கிறிஸ்தவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். யாக்கோபு 4:1 அவர் கேட்கின்ற கேள்வி, உங்களுக்குள்ளாக யுத்தங்களும் சண்டைகளும் ஏன் வருகிறது? சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அடிபிடிக்கிறார்கள், ஆயுதங்களை பயன்படுத்துகின்றார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே, இயேசுவை விசுவாசிக்கின்றவர்கள் தானே, பின்ன ஏன் எதற்காக உங்களுக்குள்ளாக யுத்தங்களும் சண்டைகளும் மலிந்து கிடக்கிறது? அவர் ஒரு பதிலும் சொல்கிறார், உங்களுக்குள்ளே போர் செய்கிற மனப்பான்மை இருக்கிறது, எனவே நீங்கள் ஒன்றுக்கொன்று
யுத்தங்களையும் சண்டைகளையும் வருவித்துக் கொள்கின்றீர்கள். பரிசுத்த பவுல் ரோமர் எழுதுகின்ற போது இதற்கு ஒரு தீர்வை சொல்லுகின்றார். என்ன தீர்வு? ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்யுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் மாதிரியாக வாழ வேண்டியவர்கள், உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டியவர்கள். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த போர் செய்கின்ற இச்சைகளை மாற்றிவிட்டு ஒருவருக்கும் தீமை செய்யாதிருந்து மற்றவர்களுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய வேண்டும். அந்த வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தை, யோக்கியமானதை செய்ய வேண்டும். யோக்கியம் என்பதற்கு எதிர்மறை என்ன நமக்கு தெரியும், அயோக்கியம் என்று சொல்வோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அயோக்கியமான காரியத்தை அல்ல, யோக்கியமானதை, பரிசுத்தமானதை, எல்லாருக்கும் பிரீதியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் அறிவுரை சொல்கின்றார். 2 கொரிந்தியன் புஸ்தகம் 8:21 கர்த்தருக்கு முன்பாக உங்களை பரிசுத்தம் என்று காட்டினால் மட்டும் போதாது, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாட வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு போல் செய்கிற எண்ணம் மனதில் இருக்கிறது, என்ன தெரியுமா? என்னை ஒரு மனிதன் திட்டிவிட்டால் அவனுக்கு 1000 வார்த்தைகளினாலே திட்டு கொடுக்க வேண்டும். ஒருவன் என்னை தாக்கிவிட்டால் அவனை கண்டிப்பாக தாக்கியே ஆக வேண்டும், இல்லை என்றால் உறக்கமே வராது, இல்லை என்றால் நிம்மதியே வராது. ஏன்? இது நமக்குள்ளாக இருக்கின்ற போர் செய்கின்ற ஒரு யுக்தி, போர் செய்கின்ற ஒரு எண்ணம். இது நம்முடைய ஆத்மாக்களையும் பாதிக்கிறது. இயேசு கிறிஸ்து இதற்கு என்ன ஒரு விடை சொல்கின்றார், என்ன தீர்வை சொல்கிறார் என்றால், Matthew 5:39, Luke 6:29 சொல்கிறார், உன்னுடைய வலது கன்னத்திலே ஒருவன் அறைந்தால் உன்னுடைய இடது கன்னத்தையும் திருப்பி காட்டி கொடுக்க வேண்டும். ஒருவன் என்னை அடித்து விட்டால் அவனை மாறி அடிப்பதல்ல, ஒரு உன்னை திட்டிவிட்டால் மாறி திட்டுவதல்ல, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் அவனுக்கு இடது கன்னத்தையும் அடிக்கும்படி காட்டி கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னாரே, செய்தாரா? அவருடைய இறுதி நாளிலே அவர் விசாரிக்கப்படுகின்ற போது அன்புக்குரியவர்களே, அவரை அடித்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், வாரினாலே அறைந்தார்கள், அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது. பரிசுத்த பேதுரு சொல்கிறார், அவரை அடித்தவர்களை அவர் சாபமிடவில்லை, அவர்களை எதிர்த்து வையவில்லை, அவரை தாக்கினவர்களை எதிர்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாக்கவில்லை. அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். முதலாவது இந்த பேதுரு சொல்கின்ற ஒரு ஆலோசனை, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய சமுதாய அமைப்பில் எல்லாரும் உங்களுக்கு எதிராக இருக்கிற போது நீங்கள் ஒன்று கொண்டு சண்டை பிடித்து உங்களுடைய ஆத்துமாக்களை நாசப்படுத்தாதபடி மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். 2வது அவர் சொல்கின்ற ஒரு ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 Peter 2:12 அவர் சொல்கின்றார், நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல் நடக்கை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே யோக்கியமானதை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்க்கிற போது இவனுடைய வாழ்வு அமைப்பு முறையெல்லாம் நம்மை நல்வழி காட்டுகின்றது, நமக்கு மாதிரியாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எனவே நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரணத்தை பேதுரு சொல்கின்றார், சந்திப்பின் நாளுக்காக நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். த டே ஆஃப் விசிட்டேஷன் என்று ஆங்கில திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திப்பின் நாளுக்காக நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையானது மிகவும் சமீபமாயிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த காலகட்டங்களிலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நாம் தொகுத்து ஆராய்ந்து பார்ப்போமே என்றால், வேதத்திலே இறுதி நாளிலே என்னெல்லாம் நடக்கும் என்று
பரிசுத்த திருமறை நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ எல்லாம் ஒன்றொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையின்படி நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. தீர்க்க தரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், இவைகளெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே சந்திப்பின் நாள், இயேசுவின் வருகையின் நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. இது அப்போஸ்தலன் சொல்கிறார், அந்நிய தேசத்திலே 5 கண்டங்களிலே சிதறி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, கஷ்டத்தோடும் நெருக்கடிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் போர் செய்கிற இச்சையை விட்டு விலகி இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் நல்ல மாதிரி உள்ளவர்களாய் சந்திப்பின் நாளுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்கிற இன்னொரு உபதேசம் மத்தேயு 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு பிரகாசிக்க கடவது. உங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே மக்கள், மெய்யான கடவுள் யார் என்று தெரியாதபடி உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம், உங்களுடைய சாட்சி பிரகாசமாய் வெளிப்பட வேண்டும். பரிசுத்த பவுலும் மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் சொல்லுகின்ற ஒரு காரியம் இதுதான், ஆண்டவருடைய வருகையானது சமீபமாக இருக்கிறது, நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மற்ற சீஷர்களுமாய் ஒலிவமலையில் இருக்கின்ற போது, இறுதிமுறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற போது, ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது, அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இனிமேல் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட பேசுவார், இதெல்லாம் அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று இந்த மேகமானது அவரை வானத்துக்கு கொண்டு போய்கொண்டே இருக்கிறார், உயரத்திலே போய்கொண்டே இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், ஐயோ இயேசு வானவர் போகின்றாரே, சற்று ஆறுதல் அடைந்திருந்தோமே, இப்போது எல்லாம் போய்விட்டதே என்று சொல்லி அவர்கள் இயக்கத்தோடு வானத்தை பார்த்து கொண்டிருக்கிற போது, வானத்திலிருந்து தூதன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எவ்விதமாய் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறாரோ அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பாக மீண்டு வருவார். இது அவர்களுக்கு ஒரு புதிய தைரியத்தை தந்தது. எனவே அவர்கள் நினைத்தார்கள், எங்களுடைய வாழ்நாட்களிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டு வருவார், மீண்டும் நாங்கள் அவரை சந்திப்போம், அவரோடு கூட வாழ்வோம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த எண்ணத்தின்படிதான் இந்த பேதுரு இவர்களுக்கு சொல்கின்றார், சந்திப்பின் நாளுக்காக நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் சொற்ப காலம் தான் வாழ்கின்றோம், மிக சொற்பமான காலம். நம்முடைய வாழ்வை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் பிறந்தது முதல் இதுவரை உள்ள இந்த காலங்களை நினைத்து பார்க்கின்ற போது நாட்கள் எவ்வளவு சீக்கிரமாய் கடந்து போயிருக்கிறார். வயது முதிர்ந்தவர்கள் நாட்களை பின்னிட்டு பாருங்கள், சின்ன பருவத்தில் விளையாடினது, படித்தது, கல்லூரிக்கு போனது, வேலை பார்த்தது, இதெல்லாம் பார்க்கிற போது மிக சுருக்கமான நாட்களாக நமக்கு தெரிகிறது, காலங்கள் கடந்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. எனவே நாம் நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது இன்னொரு ஆலோசனை கூட சொல்கிறார், 1 பேதுரு 2:14-15 அரசு அதிகாரங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அரசு அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஐயா, சில அரசுகள் எங்களுக்கு வேதனையை தந்திருக்கிறதே, நெருக்கடிகளை தந்திருக்கிறதே, தேவையில்லாமல் எங்கள் மேல் கேஸ்கள் போட்டிருக்கிறதே, நாங்கள் கோர்ட்டுகளுக்கு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதே, நாங்கள் அரசுக்கு எப்படி ஐயா கீழ்ப்படிய முடியும்? இந்த மக்களுக்கு அப்படித்தான் தோன்றியது. அடுத்த தேசத்தில் இப்போ வாழுகின்ற போது எதற்கெடுத்தாலும் வழக்குகள், எதற்கெடுத்தாலும் பிரச்சனை செய்தார்கள், எதற்கெடுத்தாலும் கைது செய்யப்பட்டார்கள்,
சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவருடைய மனதிலும் இந்த எண்ணம் தோன்றுகிறது, நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே இந்த துன்பங்களையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறதா? நாங்கள் சிறையில் அடைக்கப்படுகிறோமே, வேதனைப்படுகிறோமே, எங்களுடைய குடும்பங்கள் நடுத்தருவில் நிறுத்தப்படுகிறது. அப்படி என்றால் இந்த அரசுக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படிந்து இருக்க முடியும்? அரசுக்கு எதிர்த்து நிற்போம், ஸ்ட்ரைக் பண்ணுவோம் என்றெல்லாம் இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம். அதனாலே தான் பேதுரு சொல்கிறார், அப்படி அல்ல, எந்த அதிகாரத்திற்கும் நீங்கள் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், எந்த அதிகாரிகளுக்கும் நீங்கள் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், எந்த அரசு சட்டத்திற்கும் நீங்கள் உங்களை உட்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒரு சின்ன நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு பள்ளிக்கூடத்தில் தேசிய கீதம் பாடுகின்ற நேரம், மாலையிலே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு கடைசி வகுப்பில் அவள் எழுந்து நின்று தேசத்துக்கு மரியாதை செலுத்துகின்ற அளவில் தேசிய கீதத்தை பாட வேண்டும். தினந்தோறும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகுப்பில் உள்ள சில மாணவிகள் இந்த தேசிய கீதத்தை பாடவில்லை, அமைதியாகவே நிற்கிறார்கள். அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பையும் அவர்கள் கொடுக்காமல் என்று கொண்டிருக்கிறார்கள். சில நாட்கள் போனது, தினந்தோறும் இது நடந்து கொண்டிருக்கிறது. சக பிள்ளைகள் எல்லாம் இதை பார்த்தார்கள், ஆசிரியரிடத்தில் போய் சொன்னார்கள், இவர்கள் சில பேர் தேசிய கீதத்துக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, அந்த கீதத்தை அவர்கள் பாடவும் இல்லை என்று சொன்னார்கள். ஆசிரியர் இந்த பிள்ளைகளை அழைத்து, நீங்கள் ஏன் பாடவில்லை, ஏன் அதற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று கேட்டார். பிள்ளைகள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. நாங்கள் பாட முடியாது, இதற்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கவும் முடியாது, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு இதை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஆசிரியருடைய கட்டுப்பாட்டிலே அது நிற்கவில்லை. எனவே தலைமை ஆசிரியரிடத்திலே இந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்தார் அந்த ஆசிரியர். பிள்ளைகள் போனார்கள், தலைமை ஆசிரியர் அவர்களை விசாரிக்க ஆரம்பித்தார். அவள் சொன்னார்கள், நாங்கள் கடவுளை மட்டும் தொழுது கொள்கின்றவர்கள், யெகோவா தான் எங்களுடைய ஆண்டவர், அவரை தவிர இந்த உலகத்தில் எந்த அதிகாரத்துக்கும் நாங்கள் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தவிர வேறு எதற்கும் எங்களால் முக்கியத்துவம் கொடுக்கவே முடியாது, இந்த தேசிய கீதத்தை நாங்கள் பாட முடியாது, இந்த தேசிய கீதத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க முடியாது, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். தலைமை ஆசிரியர் இவ்வளவு சொல்லி பார்த்தார், ஆனால் பிள்ளைகள் அதை மதிக்கவில்லை. இறுதியாக இந்த கேஸ் பெரிதாகி 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 கோர்ட் வரைக்கும் சென்றது. கோர்ட்லையும் விசாரித்தார்கள். அங்கே அவர்கள் சொன்ன பதிலும் இதுதான், நாங்கள் யெகோவாவை தொழுது கொள்ளுகின்ற மக்கள், அவரை தவிர வேறு எதற்கும் நாங்கள் பணியவே முடியாது, முக்கியத்துவம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த திருமறை நமக்கு இதை போதிக்கவே இல்லை. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுதான், ஆனால் அரசுக்கு நாம் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களை சற்று நாம் எடுத்துக்கொள்வோம். மத்திய அரசும் மாநில அரசும் இந்த கொரோனா காலகட்டத்திலே நமக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளை சொல்கிறது, கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் அதற்கு கீழ்ப்படியவே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்கப்பட்டும் கூட மரணங்கள் எவ்வளவாய் நடந்துவிட்டன, எத்தனை குடும்பங்கள் இன்னும் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அரசு சொல்கிறது, நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும், எங்கு போனாலும் நீங்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், தேவையில்லாமல் ரோட்டோரத்திலே நடக்காதீர்கள், தேவையில்லாமல் வாகனங்களிலே சுற்றி திரியாதீர்கள். கேட்கிறார்களா இன்றைக்கு? இதெல்லாம் சட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மாஸ்க் அணிவதில்லை, தேவையில்லாமல் சுற்றி திரிவதுண்டு, வாகனங்களை எடுத்துக்கொண்டு அங்குமிங்குமாய் வாகனங்களை ஓட்டி செல்வாரும் இந்த நாட்களிலே உண்டு. அரசுக்கு கீழ்ப்படியாதிருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, வேதம் இதை குறித்து ஏராளமான காரியங்களை சொல்கிறார். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற போது 13:1 எந்த மனுஷனும், ஐயா நீ தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அல்லது போதகராக இருக்கலாம், இல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை 24 மணி நேரமும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், ஜபத்திலே தரித்திருக்கிறோம் என்று சொன்னாலும் சரி, எந்த மனுஷனானாலும் மேலான
அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அதிகாரம் ஒன்றும் மனிதனால் உண்டான அதிகாரம் அல்ல. ஒருவேளை நமக்கு தீமை செய்கிற ஒரு அரசாக இருக்கலாம், நமக்கு நெருக்கடிகள் தருகின்ற ஒரு அரசாக இருக்கலாம். இந்த அரசின் இந்த அதிகாரம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பது ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்திற்கு நாம் பணிந்திருக்க வேண்டும். இரண்டாவது வசனம் ரோமர் 13:2 அது நமக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, இந்த அரசு நமக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, நாம் இந்த அரசுக்கு கீழ்ப்படிந்தே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அதிகாரம் இறைவனால் தரப்பட்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டவராய் பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அடிமேல் அடிக்கப்பட்டிருக்கிறார். சரீரம் எல்லாம் இரத்தமாக இருக்கிறது. அடிப்பட்ட காயம் சரீரத்தில் இருக்கிறது, வீங்கி வீங்கி போய் இருக்கிறது. முகத்திலே அடித்திருப்பார்கள். முகமெல்லாம் விகாரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. பல கேள்விகளை இந்த அதிகாரி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவனுக்கு கோபம் வந்தது. அவன் சொல்கிறான், உன்னை தண்டிக்கவும் உனக்கு மரண தீர்ப்பு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? யோவான் 19:10 அவருடைய பதில் என்னவென்றால், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் உனக்கு அதிகாரம் ஒன்றும் இல்லை. உன்னை அதிகாரம் என்னை கஷ்டப்படுத்துவதற்கும் என்னை வேதனைப்படுத்துவதற்கும் என்னை சிலுவையில் அறையப்படுவதற்கும் இந்த அதிகாரம் உன்னுடைய அரசு உனக்கு தந்த ஒரு அதிகாரம் அல்ல. இந்த அதிகாரம் பரத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற அதிகாரமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பேதுரு இதைத்தான் சொல்கிறார். 1 பேதுரு 2:13 மனுஷருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தர் நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நிமித்தம், ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆண்டவருடைய பரிசுத்த திட்டத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் அதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த மாலை பொழுதிலே இந்த தொழுகையிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான சிந்தனைகள் நமக்கு எழும்பலாம். பல்வேறு விதமான நெருக்கடிகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அரசின் நிமித்தமாக நமக்கு துன்பங்களும் கடினங்களும் வந்திருக்கலாம். இல்லை என்றால் சாதகமான நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கலாம். எதுவானாலும் சரி, நம் அரசுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அந்த சூழலிலே மற்றவர்களுக்கு முன்பாக யோக்கியமானவர்களாய் வாழ்ந்திருக்க வேண்டும். நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அரசுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். இந்த மாலை பொழுதிலே பேதுரு சொல்லியிருக்கிற இந்த ஆலோசனைகள் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இதை குறித்து தொடர்ந்து சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு நன்மைகளையும் இன்னும் நல்ல ஆலோசனைகளையும் தொடர்ந்து தருவாராக. ஆமே. நம் இருக்கின்ற இடத்திலே கீர்த்தனை பாடல் புஸ்தகத்திலே 234வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. 234வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கியர் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கியர் கொடுப்பேனே, உந்தன் பாவமுற்றும் பரிகரிப்பேனே, உந்தன் பாவமுற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்றையான் மறித்தேனே, அதை உண்மையாய் அகற்றையான் மறித்தேனே.
அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வு என்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வு என்று தேடாயோ, உலக வாழ்வினை வீட்டகல்வாயே, உலக வாழ்வினை வீட்டகல்வாயே, மகவுவப்பாய்க்கதீவே மகிழ்வாயே, மகவுவப்பாய்க்கதீவே மகிழ்வாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஜபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களை படைத்து இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறீர். நாங்கள் சமுதாயத்திலே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த சமயத்திலே நாங்கள் மாதிரி உள்ளவர்களாய் யோக்கியமான காரியங்களை செய்யவும் யோக்கியமான காரியங்களை சிந்திக்கவும் எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்கு நேராய் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம் சாமி. எங்களுடைய சாட்சிகள் பிறருக்கு முன்பாக வெளிச்சத்தை போல் பிரகாசிக்கும்படி நாங்கள் எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். அதிகாரங்களுக்கு நாங்கள் கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே எந்த அதிகாரத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படைந்து நடந்து கொள்ளவும் அதனாலே ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்தவும் எங்களுக்கு நல்ல சிந்தனை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் ஆவலோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் தந்தையே. ஒரு இரவு பொழுதிலே வந்திருக்கின்றோம். வரப்போன்ற இரவு நேரம் முழுவதும் உம்முடைய கண்காணிப்பு எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். தூதர்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறோம் சுவாமி. நோய் தொற்றுகள் புதிதாக யாருக்கும் வராதுபடி எல்லாரையும் நீர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். உமக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை எங்களுடைய ஆயுஷ் நாட்களோடு கண்டு அனுபவிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகின்றோம், ஏற்றுக்கொள்ளும் இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தந்தையாகிய கடவுள், மைந்தனாகிய கடவுள், தூய ஆவியானவராகிய கடவுளின் அன்பும் அருளும் இனிய கூற்றவும் நம் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. நாயகன் நீரே ஆராதனை.
அதனை வேதனும் நீரே ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே எங்கெங்கும் தொழுதிடுவோ விடி வெள்ளியே எந்த பிரியம் நீரே எங்கெங்கும் தொழுதிடுவோ ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தெய்வம் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தெய்வம் நீரே முழங்கால் யாவும் முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே முழங்கால் யாவும் முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றி முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றி ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவோ ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவோ ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோ ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோ ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே